மேலேயும் கேரட் வைத்திருக்கிறார், கீழேயும் கேரட் வைத்திருக்கிறார். நல்லா இருக்குத, பொம்பளைங்களுக்கெல்லாம் இது பிடிக்குமே. போகும்போது இந்த மாதிரி வெட்டக்கூடிய ஒரு கத்தியை வீட்டுக்கு கொண்டு போனா காய்கறி சமயம் வெட்டுறது ஈஸியா இருக்கும் போல் இருக்குது. காய்கறி வெட்டும் மிஷின் வியாபாரம் பண்றாரு போல் இருக்குது. கை எப்படி இருக்கு? கைய பாருங்க, நல்லா கேரட் மாதிரி வெட்டி போட போறேன். கையை வெட்ட போகிறார். கீழே ஒரு கேரட் வைத்திருக்கிறார், மேலே ஒரு மேலே கையை விட்டிருக்கிறார். கத்தியை வைத்துக் கொண்டு அவர் ஏதோ சொல்லி செய்துகிட்டு இருக்கிறார். வெட்டிடுவாரா? கை வெட்டவில்லை, காய் மட்டும் வெட்டி விட்டது. கேரட்டை வெட்டிருச்சு, ஆனா கையை வெட்டல. இது எப்படி? நல்லா கவனிங்க. இந்த பிளேட்ல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. முதல்ல வந்து நம்ம வெட்டும் போது கத்தி வந்து நேரா இருக்கும். இங்க பாருங்க, இது வெட்டிடுது. வெட்டினது உடனே என்ன சொன்னாக்கா, நம்ம ரெண்டாவது எடுக்கக்கூடிய நேரத்துல நல்லா பாருங்க, எடுத்த உடனே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கத்தி வந்து மேல வளைஞ்சு போயிடும். தெரியுதா? கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க. இந்த கத்தியில ரெண்டாவது வாட்டி நாம வெட்டும் போது மேல தூக்குறோம்ல, அப்போ ஓபன் ஆயிக்கும். அதனால ரெண்டாவது வாட்டி வெட்டும் போது கண்டிப்பா வெட்டாது.